சிலர் சர்ம வறட்சியை தடுக்க தினமும் எண்ணெயை பயன்படுத்துவார்கள் என்னதான் எண்ணெயை பயன்படுத்தினாலும் அந்த எண்ணெய் சிலரது சர்மம் எண்ணெயை முற்றிலும் உறிஞ்சிவிடும் மீண்டும் வறட்சியை உண்டாக்கும் இத்தகையவர்கள் தங்களது சர்மத்திற்கு போதிய பராமரிப்புகளை அன்றாட கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படி கொடுக்காமல் சர்மத்தை வறட்சியாக்கிவிட்டால் அதனால் சர்மத்தில் வெடிப்புகள் வர ஆரம்பித்து காயங்களை உண்டாக்கி வேறு சில பிரச்சனைகளையும் வழிவகுத்துவிடும் சரி வறட்சியான சர்மத்தினர் எம்மாதிரியான பராமரிப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் வறட்சியான சர்மத்தினர் தங்களது சர்ம வறட்சியை தடுக்க சில பழங்களை கொண்டு ஃபேஸ்பேக்கை போட்டு வந்தால் நிச்சயம் வறட்சியை தடுத்து விடலாம் உங்களுக்கு எந்த பழங்களை கொண்டு சர்மத்திற்கு ஃபேஸ்பேக் போடுவது என்பதை பற்றி பார்க்கலாம் மதுளை ஃபேஸ்பேக் ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் கடலை மாவை எடுத்து அத்துடன் ஒரு டீஸ்பூன் மதுளை ஜூஸை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகத்தில் தடவி பத்து நிமிடம் உறவைக்க வேண்டும் பின் நீரினால் முகத்தை கழுவுங்கள் அதன் பின் டோனரை பயன்படுத்த வேண்டும் இந்த மாஸ்கை மாதத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்த முகத்தில் ஏற்படும் வறட்சி நீங்கி பொலிபோடு காணப்படும் ஆரஞ்ச் பேக் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்றால ஜெல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் அதனை முகத்தில் தடவி பத்து நிமிடம் நன்கு ஊற வைக்க வேண்டும் பின் நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் அதன் பின் மாஸ்டரேசர் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்துங்கள் இந்த மாஸ்கை வாரந்தோறும் பயன்படுத்தினால் சர்ம வறட்சியினால் அசிங்கமாக தோல் உறிந்து காணப்படுவதை தடுத்துவிடலாம் ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் நன்கு கனிந்த வாழைப்பழத்தை போட்டு மசித்து கொள்ள வேண்டும் அதன் பின் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை முகத்தில் தடவி நன்கு காய்ந்ததும் நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் அதைத் தொடர்ந்து சர்மத்தை துணியால் துடைத்து மாஸ்டரைசரை பயன்படுத்த வேண்டும் இந்த மாஸ்கை வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தினால் சர்ம வறட்சி அகலும் ஆப்பிள் ஃபேஸ் பேக் ஆப்பிளை நன்கு மசித்து கொள்ள வேண்டும் பின் அதில் ஒரு டீஸ்பூன் தேனை கலந்து கொள்ள வேண்டும் பின் முகத்தில் அந்த கலவையை தடவி பத்து நிமிடம் நன்கு வைக்க வேண்டும் அதன் பின் நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தினால் நல்ல மாற்றம் கிடைக்கும் அவகிடா ஃபேஸ்பேக் அவகிடா பழத்தை நன்கு மசித்து கொள்ள வேண்டும் பின் அந்த பழத்தை கொண்டு முகம் முழுவதும் தடவி பத்து நிமிடம் ஊறவிடுங்கள் அதன் பின் முகத்தை நீரினால் கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தினால் சர்ம வறட்சி நீங்கி சர்மம் பொலிவாகவும் காணப்படும் ஃபேஸ் ஃபேஸ்பேக் ஒரு கையளவு திராட்சையை எடுத்து பிசைந்து கொள்ள வேண்டும் பின் அதில் ஒரு டீஸ்பூன் ஆயிலை சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் நன்கு ஊற வைக்க வேண்டும் அதன் பின் முகத்தை நீரினால் கழுவுங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்கை மாதத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தினால் சர்ம வறட்சி அடைவதை தடுத்துவிடலாம் பேரிக்காய் பேக் பேரிக்காயை நன்கு அரைத்துக்கொண்டு அத்துடன் அரை டேபிள் ஸ்பூன் பாதாமினியை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகத்தில் தடவி பத்து நிமிடம் நன்கு வைக்க வேண்டும் பின்பு நீராவினால் முகத்தை நன்கு கழுவ வேண்டும் இந்த மாஸ்க்கை வாரத்திற்கு இரண்டு முறை பின்பற்றினால் எதிர்பாராத பலன் கிடைக்கும் ஸ்ட்ராபெரி ஃபேஸ் பேக் ஸ்ட்ராபெரி ஃபேஸ் மாஸ்கை நன்கு மசித்து கொண்டு அதில் ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டரை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகத்தில் தடவி பத்து நிமிடம் நன்கு ஊறவைத்து நெரினால் முகத்தை கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை வாரத்திற்கு ஒருமுறை முறை செய்து வந்தால் சர்ம வறட்சி நீங்குவதோடு சர்மம் பொலிவோடும் பளிச்சென்றும் காணப்படும் ஓகே விவான்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ